ஹையஸ்ட் ஜிப் சைக்கிள் இருக்கான். ஸோ அதை இங்கே ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். கிட்டே வந்தாச்சு பாத்தீங்களா, என் கை கிட்டே திருதா, செம்ம கோல்டு. நீ மூக்கு நோண்டாத, விரல் எடு. எஸ் ஃபைனலி நம்ம ஃபால்ஸ் கிட்டேயும் வந்தாச்சு, வந்து வலிக்கும் உழுந்தாச்சு. அம்மா அம்மா சுத்தமா என்னாச்சு, என்ன ஒண்ணாச்சு, போங்கடா. அல்டிமேட்டா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து சிச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். அண்ட் வந்து இதோட டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலைல 8 to 5 PM வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில், அதுக்கு முன்னாடி நிறைய பார்க்கிங் போட்டிருந்தாங்க, பட் அங்கெல்லாம் விடாதீங்க, கடைசி வரைக்கும் ஏறி வந்துருங்க. இல்லைன்னா அங்கேயும் திரும்ப நடந்து வர, நிறைய ஷாப்பிங் இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் வாங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனால் டிக்கெட் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் போல் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கேரளாவில் தொட்டாஞ்சினிங்கி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தொட்ட உடனே மடங்கிறோம். எப்படி 90s கிட்ஸோடைய ஃபேவரெட்டு இது. ஸோ ஒரு 1 km நம்ம வந்து உள்ளே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் அது ஃபுல்லாக வந்து இறக்கத்தில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து இறங்குறது ஈஸி, திரும்ப ஏறும்போது தான் இருக்குடா உங்களுக்கு அப்படின்ற கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்றத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டி போகிறானே, எந்த ஊருக்கா கூட்டி போகிற? இதோட 11 km ஆகி போச்சியா? கிட்டத்தட்ட ஒரு 10-15 minutes நம்ம வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். ஜப்பான் பாருங்கள் எப்படி அழகாக நடந்து வரான்னு. சூப்பர். ஜப்பான் ஹாய் சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. அவன் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். ஸோ கிட்ட போயிட்டு ஃபால்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. 1 km தான் சொன்னாங்க, ஆனால் பார்த்தா ஒரு 200 km தூரத்துக்கு போயிட்டே இருக்கு. அந்த ஸ்டெப்ஸும் ஒன்று ஒன்று எப்படி இருக்குது பாருங்கள், தாவர ஜெயிச்சுக்கு தான் இருக்குது. இப்போ ஒரு வழியாக பார்த்தாச்சு, தண்ணி அப்படி வருது பாருங்கள், சத 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 சதன்னு வருது. பட் ஆனால் இன்னும் வழி போய்கிட்டு தான் இருக்குது, இன்னும் வந்த பாடு இல்லை. இந்த மாதிரி ஒரு 4-5 steps கிட்ட இறங்கியாச்சு, இன்னும் ஸ்டெப்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் 1 km போட்டு ஏமாத்தினாங்க பாருங்கள், அதுதான் நம்மளால் இதே பண்ணிக்க முடியல. அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணியாச்சு குளிக்கிறதுக்கு. ஸோ ஃபால்ஸை நோக்கி நடப்போம், நடைப்பயணத்தை தொடர்வோம் அப்படி இப்படின்னு வந்து அந்த கண்குள்ளா காட்சியை பார்த்தாச்சு. அதை பார்க்க நீங்களும் தயாராக இருக்கீங்களா? ஓகே, அப்படியே டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு வழியாக நம்ம ஃபால்ஸ் கிட்டேயே வந்தாச்சு பார்த்தீங்களா, என் கை கிட்டேயே திருதா, செம்ம கோல்டு. நீ மூக்கு நோண்டாத, விரல் எடு. பட் இருந்தாலும் தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் மனசே வரல. ஸோ உள்ளே இறங்கி ஒரு குளியில் போடலாம். அண்ட் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ஃபால்ஸாக காட்டுறேன், வாங்க. எஸ் ஃபைனலி நம்ம ஃபால்ஸ் கிட்டேயும் வந்தாச்சு, வந்து வலிக்கும் உழுந்தாச்சு. அம்மா அம்மா சுத்தமா என்னாச்சு, என்ன ஒன்றாச்சு, போங்கடா. ஸோ அதுக்கப்புறம் இறங்கி குளிக்கணும், ஃபால்ஸில் போய் மண்டையை கொடுத்தா நம்ம மண்டையை போட வேண்டியது தான் போல இருக்கு. அந்தளவுக்கு செம்ம ஃபோர்ஸாக வந்து வருது. பட் சைடில் அந்த சாரல் வருது இல்லையா, அதுலேயும் நம்ம குளிச்சிட முடியும் போல இருக்கும். அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அது வந்து நம்ம என்னடா 2 km 1 km சொல்லிட்டு 1.5 hours நடந்துகிட்ருக்கோமே, ஒருத்தான்னு நினச்சேன். செம்ம ஒருத்து, வேறு லெவலில் இருக்குது. எங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. அண்ட் நானும் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வயநாடு பக்கம் வந்தீங்கன்னா இந்த சூச்சி பராவா இந்த ஃபால்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விசிட்டை போடுங்க. பட் கொஞ்சம் ஏஜ் இருக்கவங்க வந்து இவ்வளோ தூரம் நடக்க முடியாது, அப்படியே இறங்கிட்டாலும் ஏற முடியுது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓமர் அங்கிள் இங்கே வந்தால் என்ஜாய் பண்ண முடியுமா ஒருத்தான்னு கேட்டால் 100% ஒருத்தர் வேற லெவலில் இருக்குது. இங்கே வருங்க, செம்மையாக இருக்குது. அண்ட் எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே உட்காந்து குளிக்கவும் முடியும். ஓகேவா, கீழே உள்ள தண்ணியிலே உட்காந்து குளித்தாலும் குளிக்கலாம். அண்ட் வந்து ஃபால்ஸில் போய் மண்டையை கொடுக்கணும்னு ஆர்வமாக சுற்றிட்டு இருக்காங்க. மண்டையும் கொண்டு போய் ஃபால்ஸில் கொடுக்க, சரி நான் போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கன்யூ பண்ணுறேன். அது வரைக்கும் அப்படியே ஸ்டே ட்யூன் பண்ணுங்க. எக்கச்சக்கமான அடிகள் நொடிகளோடு போய் குளிச்சுட்டு வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாறையாக தான் இருக்குது. யாராச்சும் அந்த வரைக்கும் போய் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 அடியாச்சும் உடம்புல வாங்குறதுக்கு தெம்பு இருந்தால் போயிட்டு வாங்க. பட் குளியல் செம்மையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது.
பாரு மாதிரி தக்காளி சோறாக இருக்கானா ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை அட்டி பழமாக கொடுத்து வெளியே போனதுக்கப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு இவங்கெல்லாம் பேண்டேட் போடணும், இவங்கெல்லாம் தைவம் தைக்கணும்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து லாங்கஸ்ட்டு கேரளா, ஸோ கேரளாவுடைய லாங்கஸ்ட் ஜிப் லைன் நம்ம வந்து போயாச்சு, அந்த கயிறை பிடிச்சிட்டு. அண்ட் இங்கே வந்து ஹையஸ்ட்டு ஜிப் சைக்கிள் இருக்கான், ஸோ அதை இங்கே ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் ஜிப் சைக்கிள் வந்து 300 ருபீஸ் அப்படின்ட்டு இருக்காங்க, ஸோ அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அதோடைய ரைட் எப்படி இருக்குது அப்படின்னு என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்க. எப்படி இந்த க்ரீன் டவுல இருக்கு. ஸோ ஜிப் சைக்கிளுக்கு நம்ம ரெடி ஆகிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். 7% தான் சார்ஜ் இருக்குது, லெட்ஸ் கோ. வாவ் வாவ் செம்மையாக இருக்குங்க, வேற லெவலு. அப்பா ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, விழுந்துருமோன்னு, பட்டு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ எனக்கு நம்ம அந்த சைக்கிள் அப்படியே திருப்பி தருவாங்க. ஓகே வேற லெவலில் இருக்கு, சைக்கிளை திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்படியே டி எஸ்டேட்டுக்கு மேலே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வரட்டா, சார்ஜ் வர வெறும் 4% தான் இருக்கு, எப்போ வேணாலும் ஆஃப் ஆகலாம். ஸோ என் கூட சேர்ந்து உங்களுக்கும் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கேமராவையும் தூக்கிட்டே வந்துட்டேன். செம்மையாக இருக்குங்க, டடாடாடாடா, எத்தனையோ இடத்துல சைக்கிள் ஓட்டியிருக்கேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மலைக்கு மேலே, டி எஸ்டேட்டுக்கு மேலே, டி எஸ்டேட்டுக்கு மேலே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெற மாதிரி வந்துருச்சு. எஸ் ஒரு ஷார்ட் ரைடு தான், பட் அப் அண்ட் டவுன் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 200 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை மீட்ரு பையா? 220 மீட்ரு ரைடு. ஸோ 220 + 220 = 440 டோட்டல். ஸோ யாராச்சும் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணுன்னா மறக்காமல் இந்த ஜிப்லைன் அண்ட் இந்த சைக்கிளிங் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள், அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதாங்க, இன்றைக்கி செம்ம டயர்டாகி போச்சு. இதுக்கப்புறம் ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதா அடுத்த வேலை.